UX UI designing. UX stands for user experience, UI stands for user interface. UX UI designing as a course இன்னைக்கு பயங்கர டிமாண்ட்ல இருக்கு. In fact, like worldwide top 7 career choice-ல UI UX designing-உம் இருக்கு. Why is UI UX designing so huge today அப்படினு பாத்தீங்கன்னா, almost every business today is dependent on a mobile app or a website. Google-ல search பண்ணி தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு புது சர்வீஸ் பத்தியோ ப்ராடக்ட் பத்தியோ தெரியுது. அதே மாதிரி தான் மொபைல் appum. So this UI UX designing is important for both website and mobile app. For instance, say ஒரு கூகுள் சர்ச்சில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பற்றியோ சர்வீஸ் பற்றியோ நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆர் அ கேட்டரிங் கம்பெனின்னு வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் 10 ரிசல்ட்ஸ் வரும். அண்ட் யூ வில் ஓப்பன் அட்லீஸ்ட் லைக் 7 or 8 வெப்சைட்ஸ் ஆஃப் தோஸ். அண்ட் இன் தேட் யூ வில் லைக் ஒன்லி 1 or 2. த ரிமைனிங் 5 or 6 நீங்கள் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிடுவீங்க, இல்லை பேக் பட்டன் நம்பிக்கை வெளியில் வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஏன் இந்த 1 or 2 வெப்சைட் மட்டும் பிடிச்சது, அந்த 5 or 6 வெப்சைட் பிடிக்கல அப்படிங்கிறது தான் யூஐ அண்ட் யூஎக்ஸ். Whichever website has got very good UI and UX, it attracts customers' attention, which results in sales. இன்னைக்கு எல்லா கம்பெனிஸ்க்கும் இந்த UI UX கான்செப்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருச்சு. அதனால they have started to spend a lot of money in improving the sites or their mobile apps UI and UX. For instance, like Amazon spends more money on UI UX than on advertisements. Yearly $400 million க்கு மேல Amazon இந்த UI UX enhancement-க்காக spend பண்றாங்க. அப்படினா think about the importance of these concepts. இந்த UI UX field-ல freshers-க்கு tremendous demand இருக்கு இன்னைக்கு. And when you gain 1 or 2 years experience with a very good company, you will get many lucrative offers from very big companies. So what is UI UX designing? Let's explain this with an example. See, நீங்க ஒரு மொபைல் ஆப் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் ஒரு மூவி டிக்கெட் புக்கிங் ஆப் நீங்கள் பில் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஹூ இஸ் கோயிங் டு பி யுவர் டார்கெட் ஆடியன்ஸ்? உங்களுடைய அந்த மூவி டிக்கெட் புக்கிங் ஆப்கான கரெக்ட் டார்கெட் ஆடியன்ஸ் யார்? அவங்களுடைய டெமோகிராஃபி என்ன? டெமோகிராஃபிங்கிறது ஏஜ், ஜெண்டர், அந்த மாதிரி விஷயங்கள். அவங்களோட பேக்ரவுண்ட் என்னவா இருக்க முடியும், அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க முடியும், அவங்களுடைய மோட்டிவேஷன் கோல்ஸ் என்னவா இருக்க முடியும், இது எல்லாமே பேஸ் பண்ணி யூ வில் கிரியேட் அ யூசர் பெர்சோனா. யூசர் பெர்சோனா ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அவதார். அது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். ஆஃப்டர் விச் யூ வில் ஸ்டார்ட் டு கெட் இன் டு ரிசர்ச் ஒர்க். See, UX is all about research. நிறைய ரிசர்ச் இருக்கும், யூசர் இன்டர்வியூஸ் இருக்கும், ஸ்டோரிஸ், அப்சர்வேஷன்ஸ், சர்வேஸ் அப்படின்ட்டு நிறைய ஃபீல்ட் ஒர்க் இருக்கும். இந்த ரிசர்ச் ஒர்க் மூலமாக தான் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸுடைய ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸ், அவங்களுடைய நீட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரிசர்ச் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யூ வில் ஆல்சோ டூ சம் காம்படிட்டர் அனாலிசிஸ். எனி ஆப் ஆர் வெப்சைட் யூ வாண்ட் டு கிரியேட், ஏற்கனவே அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்ஸ் உங்களுடைய காம்படிட்டரோட ஆப்ஸ் இருக்க போது, யூ வில் ஸ்டடி தேட் ஆல்சோ. யூ வில் டீகோட் ஆர் டீகன்ஸ்ட்ரக்ட் அ காம்படிட்டர் ஆப் டு சீ வாட் தேர் ஸ்ட்ரென்த்ஸ் ஆர், அவங்களுடைய ஹைலைட் என்ன, அவங்களுடைய வீக்னஸ் என்ன, அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு அந்த ஆப்பில் என்ன பிடிக்கல அப்படிங்கிறது தான் உங்களுடைய பாசிட்டிவாக இருக்கும். அந்த வீக்னஸ், அந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா யுவர் ஆப் வில் பிகம் மோர் பாப்புலர். ஸோ ஆஃப்டர் ஆல் திஸ் அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் ஒர்க், யூ வில் கிரியேட் அ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். Information architecture is like a site map. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டோ இல்லை மொபைல் ஆப்போ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் கிடைக்கும். இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட், இங்கேருந்து 3-4 பிரான்ச்சஸ் போகுது, இந்த ஒரு பிரான்ச்லேருந்து வேறு வேறு பிரான்ச்சஸ் போகுது. அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ரஃப்பான ஒரு ஸ்கெச் தான் அது, பட் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் வயர் ஃப்ரேமிங். லோ ஃபிடிலிட்டி, ஹை ஃபிடிலிட்டின்ற ரெண்டு டைப் ஆஃப் வயர் ஃப்ரேமிங் இருக்குது. யூ கேன் ஆல்சோ கிரியேட் பேப்பர் ப்ரோட்டோடைப்ஸ், ப்ரோட்டோடைப்ஸ் ஃபார் வெப், மொபைல் அண்ட் டேப்லெட். ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங்னு ஒன்று இருக்குது, ஸ்ப்ரிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த இண்டஸ்ட்ரி தே யூஸ் அ லாட் ஆஃப் டூல்ஸ் டு கிரியேட் சச் வயர் ஃப்ரேம்ஸ் அண்ட் ப்ரோட்டோடைப்ஸ். இங்கே வெப்டி ஸ்கூலில் வி டீச் யூ 3 tools, அக்ஸ்யூர், பல்சாமிக் அண்ட் என்விஷன். இதுதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட் யூஸ்ட் டூல்ஸ் இன் யூஎக்ஸ். த ப்ரோட்டோடைப் கிரியேஷன் கம்ஸ் த டெஸ்டிங் ஸ்டேஜ். நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த ப்ரோட்டோடைப்பை உங்களுடைய அந்த ஆடியன்ஸ், நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்த அந்த யூசர் பெர்சோனா ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்வீங்க. தே வில் கோ த்ரூ தி ஆப் அண்ட் கிவ் யூ தேர் ஃபீட்பேக். நிறைய இன்ட்ராக்டிவ் ப்ரோட்டோடைப்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க அந்த ஆப்பை ஒர்க் பண்ணியே பார்த்துட்டு இதில் இது சரியாக இருக்குது, இதில் இது சரியில்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் திரும்பவும் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு பெட்டரான ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணுவீங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் until you get a perfect app prototype.
இந்த ஸ்டேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் லைக் ஒரு ஆப் டிசைனிங் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு கிளியர் கட் நேவிகேஷன் இருக்கணும். ஒன்ஸ் டிசைனிங்க்கு போய் அதுக்கப்புறமா டெவலப்மெண்ட்டுக்கு போயிட்டு அப்புறமா இஃப் யூ ஃபைண்ட் அவுட் எனி மிஸ்டேக்ஸ் இட் வில் பி டூ லேட். அதனால இந்த ஸ்டேஜ்லேயே நிறைய அனாலிசிஸ் அண்ட் டெஸ்ட் செஞ்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல யூஐஎக்ஸ் டிசைனிங் கெட்ஸ் ஓவர். ஃப்ரம் இயர் யூஐ டிசைனிங் ஸ்டார்ட். யூஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூசர் இன்டர்ஃபேஸ். த எண்ட் ஆஃப் த யூஎக்ஸ் யூ வில் ஒன்லி ஹாவ் அ ஸ்கெலிட்டல் வயர் ஃப்ரேம் ஆர் அ ப்ரோட்டோடைப். ஸோ இந்த யூஐ டிசைன் மாடியூலில் நீங்கள் இந்த ப்ராடக்ட் டிசைனிங், கலர் தியரி, லேஅவுட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டைப்போகிராஃபி, ஐக்கோனோகிராஃபி, இன்ஃபோகிராஃபிக்ஸ், இமேஜ் எடிட்டிங் இது எல்லாமே கற்றுப்பீங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி விஷுவலி ரிச்சான ஆப் டிசைன் பண்ணுவீங்க. இந்த யூஐ டிசைனிங்கில் யூ வில் லேர்ன் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன் டிசைன் அண்ட் ஸ்கெச். அபார்ட் ஃப்ரம் திஸ் யூ வில் ஆல்சோ லேர்ன் வாட் இஸ் கூகுள் மெட்டீரியல் டிசைன். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது இந்த கூகுள் மெட்டீரியல் டிசைன் தான். அதோட கான்செப்டும் அதை எப்படி டிசைனிங்கில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் யூ வில் லேர்ன் இட் ஹியர். So after the end of UX and UI designing, we will also teach you a little bit of UI development, majorly HTML and CSS inga ungalku solli tharom, and a little bit of JavaScript, jQuery, Bootstrap, PhoneGap and Cordova. The idea of including UI development is neenga UI UX designer ah irundha kuda neenga nariya development team kuda seindhu coordinate pandra maadhiri irukum. So ungalkum indha front end development pathina or nalla idea irundhadna avangalude limitations ungalku therinjadna avangalude language ungalku puriyunjadna innum useful ah irukum. Adukaga we have included these modules also in this course. In the due course of the program, you have many wireframes, prototypes, all of them. But at the end of the course, you have to create a proper... This will become your final portfolio, which you have to showcase in your interview. எல்லா கம்பெனியுமே உங்களுடைய ஃபைனல் போர்ட்ஃபோலியோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு மட்டும்தான் தே காலிங் யூ ஃபார் அன் இன்டர்வியூ. ஸோ வி கிவ் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ். Once you complete your final portfolio, there will be an assessment after which your certificate will be issued. அதுக்கு மேலே உங்களுக்கோட பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடும். எங்களுடைய பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் வில் டேக் சார்ஜ் அண்ட் ஸ்டார்ட் டு சென்ட் யூ டு இன்டர்வியூஸ் இஃப் அட் ஆல் யூ ஆர் லுக்கிங் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ்.